Hi friends, இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி செட்டிநாடு ஸ்பெஷல் வெண்டைக்காய் மண்டி. இந்த ரெசிபி ரைஸ் தோசைக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்களை பார்த்தறலாம். கடாயில 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். சிறிதளவு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, சிறிதளவு வெந்தயம், சோம்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் நல்லா சிவந்து வரட்டும். இதல சின்ன வெங்காயத்தை தோல் மட்டும் உரித்து கட் பண்ணாம நாம போட்டுக்கலாம். பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பூண்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் சிறிதளவு சிவந்து வரட்டும். அடுத்து நாம ஒரே ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நாம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில நாம வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வெண்டைக்காயை எண்ணெயில வதக்கிட்டு சேப்பாங்க. நாம இத டைரக்டா சேர்த்துக்கலாம். மண்டிக்கு டைரக்டா சேர்த்தாதான் நல்லா இருக்கும். இந்த சைஸ்லயே வெண்டைக்காயை போட்டுக்கோங்க. வெண்டைக்காயோட வளவளப்பு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போதான் நமக்கு வளவளப்பு போகும். இதில் சிறிதளவு உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வெண்டைக்காயோட வளவளப்புலாம் போயிடுச்சு. அடுத்து நாம வெள்ளை மொச்சையை ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் 6 மணி நேரம் ஊற வைத்து 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். மண்டியில் மொச்சை வேக வைத்த தண்ணீரை ஆட் பண்ணாதீங்க. இதில் நாம் அரிசி கழுவிய தண்ணீரை மட்டுமே தான் சேர்த்துக்கணும். சிறிதளவு மஞ்சளும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நம்ம வெண்டைக்காய் மண்டிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் தருதே இந்த மொச்சை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி முதல் முறை கழுவிய தண்ணீரை வடிச்சிட்டு 2வது முறை கழுவிய தண்ணீரும் அதோட சிறிதளவு புளியும் போட்டு நான் ஊற வச்சிருக்கேன். இந்த கப்பில் வெறும் அரிசி கழுவிய தண்ணீர் மட்டும் நான் வச்சிருக்கேன். இதில் நாம் புளி ஊற வச்சிருக்க அரிசி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி முழுவதுமே நாம் அரிசி கழுவிய தண்ணீரில் மட்டுமே தான் வைக்கணும். வேற எந்த தண்ணீருமே யூஸ் பண்ணாதீங்க. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சில பேர் வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ நம்ம மண்டியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்த வாட்டி நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர், நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தயாராகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். மண்டி ரொம்ப திக்காக வேணும்னா பச்சரிசி மாவில் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நமக்கு திக்காக கிடைக்கும். நான் இன்றைக்கி பச்சரிசி மாவுலாம் ஆட் பண்ணலை. இந்த மண்டிக்கு அரிசி கழுவிய தண்ணீர் நமக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ இட்லி மாவு என்னைக்கு நம்ம அரைக்கிறோமோ அன்னைக்கு நமக்கு அரிசி தண்ணீர் அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த நாள் நீங்கள் இதை செய்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மண்டி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் மண்டி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் 1-2 நாட்கள் கூட வச்சு சாப்பிட்லாம். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மண்டி 2 or 3 டேஸ் கூட கெடாமல் இருக்கும். ஸோ நம்ம டூர்லாம் போகிறப்ப கூட இதை நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். தேங்க்யூ. மீட் அகைன்.
புவிஸ் கிச்சனின் டுடே டிப்ஸ். கறிவேப்பிலை, மிளகு, சீரகம் இதனை வறுத்து அரைத்து அதனுடன் நெய் சேர்த்து சாதத்தில் போட்டு சாப்பிடுவதனால் முடி உதிர்வு தவிர்க்கப்படும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.